அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவிஷ் பெட்டல்ஸ். இன்னைக்கு ரெசிபி எம்மியான ஹெல்த்தியான ஹரிரா ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் ரெசிபியை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். லாவிஷ் பெட்டல்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹரீரான்ற ஸ்வீட் செய்யறதுக்காக ஒரு அஞ்சு வெத்த தேங்காய் வந்து கொஞ்சம் நீளவாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து சேர்த்து ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ரிச்சான ரெசிபி, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்டில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து பால் எடுத்துக்கிட்டு வடித்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில வந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்ல வந்து 30 பாதாம் வந்து ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஓவர் நைட் வந்து இதை நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இப்போ தோல் உரிச்சு எடுத்துக்க போறேன். இன்னைக்கு செய்ய போற கணக்கு வந்து 1/2 லிட்டர், அதுக்காக 30 பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்காக கொஞ்சம் கேஷ்யூவும் வந்து லைட்டா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதே ஸ்டேஜில் வந்து ஓவர் நைட்டில் வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன். நான் எடுத்த பச்சரிசி வந்து ஜீர சம்பா ரைஸ் பிரியாணிக்கு செய்கிறது தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாதாம் எல்லாம் தோல் உரிச்சி எடுத்துக்கலாம். உரிச்சி வச்ச பாதாம் வந்து பிளெண்டரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட வந்து ஊற வச்சிருந்த முந்திரியும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி 4 டேபிள்ஸ்பூன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணி இதை வந்து ஒரு நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போறேன். இப்போ ஸ்வீட் செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயை நான் ஆன் பண்ணல. அதுல வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கோம் இல்லையா, பாதாம் முந்திரி அந்த அரிசி எல்லாம் ஊற வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இந்த வந்து இந்த க்ரீம் மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இது வந்து இந்த தேங்காய் பால்ல நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஃப்ளேம் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. கிளறாத நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கீழே பிடிச்சி வந்து தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதால கீழே அப்படியே கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து கொதி வரக்கூடாது. பால் எப்படி நல்லா கொதி வருமோ அந்த மாதிரிலாம் கொதி வரக்கூடாது, ஹீட் ஆகணும். இப்போ வந்து இது நல்லா வந்து ஆவரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொதிலாம் வரல. இதோட கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள், அரிசி எல்லாம் போட்டதால நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான ஸ்வீட். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 50 கிராம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி வந்து இதில் நல்லா கரையணும். கிளறிட்டே இருங்க, இல்லைனா வந்து அது அப்படியே கட்டி கட்டியாக பிடிக்கும். இப்போ வந்து சர்க்கரையெல்லாம் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கொதிலாம் வரல, மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன், சூடான பால் தான். அதை வந்து இதில் ஆட் பண்ணி ஃப்ளேமை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி விட்டுக்க போகிறேன். 1/2 லிட்டர் பால் வந்து நான் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிலாம் வரக்கூடாது. பால் வந்து கொதி வர ஸ்டேஜில் வந்து சைடில் நுறக்கூடும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் கூட வந்து ஆட் பண்ணலாம். அது இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அது இந்த பால்லேயே வந்து நல்லா கரையணும். இது ரொம்ப வந்து ரிச்சான ரெசிபி தான்.
எங்கள் வீட்டிலலாம் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தா இல்லைனா வந்து ரம்ஜானில் பக்ரீத்லலாம் கூட வந்து இதை செய்வாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் இது. வந்து இன்னும் ஏஜ் அட்டன் ஆகும் போதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கூட வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் இதில் நல்லா கரையட்டும். கரைஞ்சி இது லைட்டாக வந்து இன்னும் ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த ஹரீரா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மேலே லைட்டாக வந்து நுர கூடின்னு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டேஸ்டியான தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்வீட் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணி வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்வீட்க்கு வந்து நெய் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 பட்டை எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய், 1 கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் வந்து இதை ஆட் பண்ணி லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹரீரா ரெசிப்பியில் வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தாளிப்பில் சேர்க்குறோம். இது லைட்டாக அப்படியே பொரியட்டும். இப்போது இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு நெய்யில். இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ரெய்சன்ஸ் எடுத்திருக்கேன், திராட்சை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து முந்திரி எடுத்திருக்கேன், 10-12 பல் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா நெய்லேயே வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரெய்சன்ஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சே வறுத்துக்க போகிறேன். மீடியமில் வச்சு வறுக்கிறதால சீக்கிரம் கருகாத நல்லா பொன்னிறமாக வரும். இப்போ இது நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு. முந்திரி கூட வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பொன்னிறமாகவே. இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளேரி விதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட வந்து பாதாம் வந்து தோல் நீக்கிட்டு அதை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நெய்லேயே வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோவில் சேஞ்ச் பண்ணி வறுத்துக்கோங்க. இந்த வெள்ளேரி விதைலாம் வந்து நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணும். ஸோ நெய்யில் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த ஹரீராவில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஹரீரா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எம்மியான ஹெல்த்தியான ஹரீரா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெசிபீஸை தவறாமல் பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.